தெனாலிராமன் கதைகள். தெனாலிராமன் வாழ்க்கையில் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே கடந்த அத்தியாயங்களில் பார்த்தோம். இது அத்தியாயம் 13, குதிரையை கொன்ற தெனாலிராமன். தெனாலிராமன் எப்பவும் போல அரசவைக்கு போயிட்டு அவருடைய வேலைகளை சீரும் சிறப்புமாக செஞ்சுக்கிட்டு வந்தார். அந்த சமயம் கிருஷ்ணதேவராயர் ஒரு குதிரை ஒன்று வாங்கியிருந்தார். அந்த குதிரை பார்த்திங்கன்னா ஒரு அரபு நாட்டு குதிரை, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 உயரம் இருக்கும் அந்த குதிரை. அவ்வளோ அழகாக பயிற்சி கொடுத்துருந்தாங்க. எந்த வேலை சொன்னாலையும் ரொம்ப அழகாக செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. மன்னர் சொல்கிற எல்லா விஷயங்களுமே குதிரை தட்டாமல் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்க்குறதுக்கே எல்லாருக்குமே ஆச்சரியம், குதிரை எப்படி இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு. மன்னருக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த குதிரை மேலே ரொம்ப அட்டாச்சாக இருந்தார். எங்கே போனாலும் அந்த குதிரையில் தான் போவார். அந்த குதிரையை பாதுகாக்கிறதுக்கும் அந்த குதிரைக்கான பணிவிடைகள் செய்கிறதுக்குமே தனியாக வேலையாட்கள்லாம் போட்டு ரொம்ப பாதுகாப்பாக அந்த குதிரையை வளர்த்துக்கிட்டு வந்தார். ஒரு சமயம் என்னாச்சு, இந்த குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு மன்னர் வந்து சாகசம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தகவல் கொடுக்குறாங்க. உடனே எல்லாருமே மக்கள்லாம் கூடுறாங்க மன்னர் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்குறதுக்காக. அந்த துங்கபத்ரா நதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அந்த பாலத்துக்கு மேலே மன்னர் வந்து அந்த குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு பல சாகசங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. மக்கள் எல்லாருமே கைத்தட்டி ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் தெனாலிராமன் அங்கே வராரு. வந்துட்டு மன்னர்கிட்ட, மன்னா நீங்கள் வந்து இந்த குதிரையை நல்லா பயிற்சி கொடுத்துருப்பீங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு மன்னருமே, ஆமாம் ராமா, நான் வந்து ரொம்ப அழகாக பயிற்சி கொடுத்துருக்கேன். நம்ம என்ன சொன்னாலும் இந்த குதிரை செய்யும். ரொம்ப அழகான குதிரை, ரொம்ப அறிவாக இருக்கும். எல்லா விதமான போட்டிகள்லையுமே இதை வச்சு நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறாரு. உடனே தெனாலிராமன் சொல்கிறாரு, சரிங்க மன்னா, இப்போ என்னென்னா எங்கிட்டையும் ஒரு குதிரை இருக்குது, அந்த குதிரை செய்கிற எல்லா விஷயங்களுமே இந்த குதிரை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே மன்னருக்கு வந்து இது வந்து ஒரு விதமான செல் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. என் குதிரையவே இப்படி போட்டிக்கு கூப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே தோன்றுச்சு. உடனே, ஆ பரவாயில்ல, உன் குதிரையை கொண்டு வா, உன் குதிரை பண்ணுற எல்லா விஷயத்தையுமே என் குதிரையும் பண்ணோம், அதனால் தாராளமாக கொண்டு வா, நம்ம இப்பயே போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறாரு. உடனே தெனாலிராமன் வேக வேகமாக போகிறாரு. போயிட்டு ஒரு குதிரையை இழுத்துக்கிட்டு வர்றாரு. அந்த குதிரை பார்த்திங்கன்னா ரொம்ப நோய்வாய்ப்பட்டுருந்துச்சு, எலும்பு தோலுமாக இருந்துச்சு. நாளைக்கு சாக போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு வலிமை இல்லாமல் நடக்கவே முடியாமல் நடந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப வயசான குதிரை. அந்த குதிரையை தெனாலிராமனே கயிறு போட்டு இழுத்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருந்தார். இப்போது குதிரையை வந்து அந்த பாலத்துக்கு மேலே நிற்க வச்சுருந்தார். மன்னர்கிட்ட கேட்குறாரு, மன்னா நீங்கள் தயாரா அப்படின்னிட்டு. மன்னருமே, நான் தயாராக தான் இருக்கேன், ஆனால் இந்த குதிரை மேலே நீங்கள் உக்காந்தாவே குதிரை செத்து போயிடும் போலையே, இதை வச்சுட்டு என்னப்பா நீ சாகசம் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்குறாரு. அதுக்கு தெனாலிராமன் வந்து, அதெல்லாம் விடுங்க மன்னா, இப்போ என் குதிரை பண்ணுறதே உங்கள் குதிரை பண்ணோம் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மன்னருமே அதுக்கு ஒத்துக்கிட்டார், தாராளமாக பண்ணோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்னா, அவர் சொன்ன உடனே தெனாலிராமன் வந்து இந்த குதிரையை பாலத்து மேலேருந்து கீழே தள்ளி விட்டார். கீழே வந்து ஆற்றுல தண்ணி போய்கிட்டு இருக்கு. அந்த தண்ணியில் அந்த நோய்வாய்ப்பட்ட குதிரை போய் கீழே விழுந்துருச்சு. இப்போ விழுந்த குதிரை பார்த்திங்கன்னா அப்படியே நீந்திக்கிட்டே இந்த பக்கமும் அந்த பக்கமும் தள்ளாடிக்கிட்டு கரை சேரலாம்னு சொல்லிட்டு போகுது. இந்த பக்கமும் அந்த பக்கம் பார்க்குது, அதால் வலிமையே இல்லை நீந்தறதுக்கு கூட. ஒரு வழியாக கரையில் ஏறி இந்த பக்கம் நடந்து வருது. ஆனால் என்னென்னா, அதனால் ஒழுங்காக நிற்கக்கூட முடியல. அந்த கரையிலேயே அப்படியே கீழே விழுந்தது, அப்படியே அங்கேயே செத்துருச்சு. இப்போ மன்னருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன் ராமா இப்படி பண்ணிட்ட, ஒரு வாயிலாக ஜீவனை வந்து தேவையில்லாமல் கொன்னுட்டியே, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக கேட்குறாரு. அதுக்கு தெனாலிராமன் சொல்கிறாரு, மன்னா நான் வந்து இப்போ அந்த குதிரைக்கு விடுதலை தான் கொடுத்துருக்கேன். அதுவே பார்த்தீங்கன்னா வயதான குதிரை, இன்றைக்கி நாளைக்கு சாக போகிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டேயும் இது ஒரு சவாலாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என் குதிரை எல்லாமே பண்ணோம் எல்லாமே பண்ணோம் அப்படின்ட்டு. நீங்கள் சொல்கிற சவால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து தவறாகப்படும். உங்களவே வந்து நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களவே மடக்கிடுவாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ நாங்கிறதுனால பிரச்சனை இல்லைம்மாண்ணா, இப்போ இதுவே வேறு நாட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சவால் விட்டு அதில் நீங்கள் தோத்துட்டால் அது எல்லாருக்குமே அசிங்கம் தானே. இதுக்கு மேலே நீங்கள் சவால் விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து பேசுங்க மன்னா அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் சொல்கிறாரு. இப்போ மன்னருக்கு தெனாலிராமன் பண்ணது தப்பாக இருந்தாலுமே அவர் சொல்கிற அந்த ஆர்கியூமெண்ட்டு சரியாக பட்டுச்சு. ஏன்னா இவர் குதிரையை வச்சுக்கிட்டு எல்லாமே பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ என்னென்னா, அந்த குதிரை பண்ணுற மாதிரி இந்த குதிரையால் பண்ண முடியாது.
எல்லாமே யோசிச்சு பார்க்குறாரு. சரி, நாம் தான் வந்து தேவையில்லாமல் தவறாக பேசிட்டோம் போல், தவறாக சவால் விட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்கிறாரு. இருந்தாலுமே அவர் தெனாலியாமனுக்கு ஒரு கண்டனம் சொல்கிறாரு. இங்கே பாரு தெனாலிராமா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தவறான விஷயங்கள் எதுவும் பண்ணாத, ஒரு வாயிலா ஜீவனை வந்து எனக்கு பாடம் போகணுமே கொண்டுட்டியே, சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தெனாலிராமனுமே மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கப்புறம் தெனாலிராமன் வந்து இந்த அறிவுரை கொடுத்ததுக்காக அவருக்கான பரிசுகளை கொடுத்து அவரை வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. இதோடு நம்ம இந்த அத்தியாயத்தை முடிச்சுக்கலாங்க. மீண்டும் நாளை இன்னொரு அத்தியாயத்தோட தெனாலிராமன் வாழ்க்கையில் நடந்த மிக சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்ப்போம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.